Welcome to Bank PO and Clerk Coaching Class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Dear students, இன்னைக்கு நம்ம blood relation அப்படின்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். This comes under logical reasoning section of the competitive exam. Okay? தமிழ்ல சொல்லணும்னா உறவு முறைகள் பத்தின questions. Before going into the example questions and concepts, namo the basic and fundamentals of blood relation pathi therinjikanum. Indha maari questions easy ah solve pandrathukku sila mukkiyamaana vishayangal vandha nama nyamathula vechikanum. Onnu, tamil la namakku andha uravu muraigal pathi nalla therinjirukanum. அல்லது டைரக்டா இங்கிலீஷ்ல தெரியும் அப்படின்றவங்களுக்கு ஓகே, அதர்வைஸ் தமிழ்ல தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம இங்கிலீஷ்ல ரிலேட் பண்ணலாம். மோரோவர், ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, அதுல இருந்து நம்ம சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அரைவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி ட்ரீயை ஞாபகம் வச்சுக்கோங்க. யுவர் ஓன் ஃபேமிலி, உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் வந்து ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் சால்விங் தி கொஷின். கொஷினில் கொடுக்கும்பொழுது நம்மளுடைய பேரண்ட்ஸ் பற்றி சொல்கிற மாதிரியும் நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பற்றி சொல்கிற மாதிரியும் நம்ம விஷுவலைஸ் பண்ணோம், இமேஜின் பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு அது இருக்கும். சரி, இப்போ முதல்ல பேசிக் கான்செப்ட்ஸை பார்ப்போம். பிளட் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஜெனரேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது. கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னா தாத்தா பாட்டி இவங்களை பற்றி சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அல்லது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அந்த மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணலாம். அண்ட் தென் கம்ஸ் தி செகண்ட் ஸ்டேஜ், கிராண்ட் பேரண்ட்ஸோடைய சன் அண்ட் டாட்டர். யார் வருவா? பேரண்ட்ஸ் வருவாங்க, இன்லாஸ் வருவாங்க. இன்லான்னா என்ன? அதை நான் வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, முதல்ல ஜெனரேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ தாத்தா பாட்டி ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அப்படின்னா அப்பா அம்மா அவங்க வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஓகே, அண்ட் தென் கம்ஸ் தி தேர்ட் ஸ்டேஜ். இந்த தேர்ட் ஸ்டேஜில் நீங்க இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, யார் யார் இருப்பாங்க அப்படின்னா சிப்ளிங்ஸ், ஸ்பௌஸ், அண்ட் தென் இன்லாஸ். சிப்ளிங் அப்படின்னா என்னன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு அர்த்தம். ஓகே, கூட பிறந்தவங்க. நம்ம தமிழ்ல வந்து அக்கா தம்பி அப்படின்றது கூட பிறந்தவங்க மட்டும் இல்லாமல் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் இவங்களையும் அண்ணா தம்பி இப்படி சொல்லுவோம். அல்லது சித்தி பொண்ணு, பெரியமா பொண்ணு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நம்ம தமிழில் சொல்லுவோம். பட் கூட பிறந்த அக்கா தங்கை அண்ணன் தம்பி இவங்கள மட்டும்தான் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற யாரையும் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. பெரியப்பா பையன் இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து சிப்ளிங்னு சொல்ல முடியாது. அது வந்து இங்கிலீஷில் சொல்லும் பொழுது கசின் அந்த மாதிரி வரும். ஓகே, நான் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சிப்ளிங்ஸ் அப்படின்னா கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணா தங்கச்சி இவங்கெல்லாம். ஓகே,
அண்ட் தென் ஸ்பவுஸ். ஸ்பவுஸ்னா யாருன்னா பார்ட்னர், எய்தர் ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம் அல்லது ஒய்ஃபாகவும் இருக்கலாம். ஹஸ்பண்டுக்கு ஸ்பவுஸ் யாருன்னா ஒய்ஃப், ஒய்ஃபோட ஸ்பவுஸ் யாருன்னா ஹஸ்பண்டு. ஓகே, ஸோ நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா மேரீடு அப்படின்னா உங்கள் ஸ்பவுஸ் யாருன்னா உங்களுடைய ஒய்ஃப். நீங்கள் ஃபீமேல் அப்படின்னா உங்களுடைய ஸ்பவுஸ் யாருன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட். ஓகே, தென் இன்லா. இந்த இன்லான்ற வேர்டு என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, இந்த இடத்துல இன்லான்ற வேர்டு வருது. பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, இங்கேயும் இன்லா வருது. சன் இன்லா, டாட்டர் இன்லா, இங்கேயும் இன்லா வருது. இன்லா அப்படின்னா என்னன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காங்க, நீங்க ஒரு மேல் அப்படின்னு வச்சுக்கோங்க, மேல் உங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, உங்க பிரதருடைய ஒய்ஃப் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அவங்க சிஸ்டர் மாதிரி. உங்க பிரதருடைய ஒய்ஃப் சிஸ்டர் மாதிரி, அதனால சிஸ்டர் இன்லா. ஓகே, கூட பிறந்த சிஸ்டர் இல்லாட்டி கூட நம்மளுடைய பிரதரை மேரேஜ் பண்ணதுனால அவங்களும் நமக்கு சிஸ்டர் முறையாகும், அதனால சிஸ்டர் இன்லா. இந்த மாதிரின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது வந்து இன்லான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ இருக்காங்க, அவங்களுடைய அப்பா அம்மா என்ன வரும், அவங்களுக்கு ஃபாதர் மதர் ஆவாங்க. ஓகே, உங்களுக்கும் ஃபாதர் மதர் மாதிரி தான், அதனால ஃபாதர் இன்லா, மதர் இன்லா. உங்கள் ஒய்ஃபோட அப்பா வந்து உங்களுக்கு அதுவும் ஃபாதர் மாதிரி தான். உங்கள் ஒய்ஃப்க்கு ஃபாதர்னா உங்களுக்கும் ஃபாதர் மாதிரி, அதனால ஃபாதர் இன்லா. ஃபீமேல இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டோடைய மதர்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்டுக்கு மதர், உங்களுக்கு என்ன ஆகணும், உங்களுக்கும் மதர் மாதிரி தான், அதனால மதர் இன்லா. தமிழில் மாமியார் அப்படின்னு சொல்கிறோம், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மதர் இன்லா. ஃபாதர் இன்லான்னா மாமனார் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகே, ஸோ பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா அப்படின்னா சிஸ்டருடைய ஹஸ்பண்டு என்ன ஆகணும், நமக்கு அவர் பிரதர் மாதிரி, ஏன்னா சிஸ்டரை கட்டிக்கிட்டவர், அதனால பிரதர் மாதிரினால பிரதர் இன்லா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து சேம் ஜெனரேஷன்ல இருக்கும். இவங்க இப்ப நான் சொன்ன பர்சன்ஸ்க்கெல்லாம் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். சிப்ளிங்ஸ்னா யாரு, கூட பிறந்தவங்க, ஏஜ் குரூப்பு கிட்டத்தட்ட நம்ம ஏஜ்லேயே இருக்கும். ஸ்பவுஸ்னா யாரு, நம்மளுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஏஜ் குரூப் இருக்கும். இன்லா, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா மட்டும் இந்த ஜெனரேஷன்ல வரும். ஓகே, சிஸ்டர் இன்லான்னா யாரு, பிரதருடைய ஒய்ஃப், அவங்க நமக்கு சிஸ்டர் இன்லா. ஸோ எஸ், சேம் ஏஜ் குரூப்லேயே இருக்கும். இதுவே செகண்ட் ஸ்டேஜ், இதுக்கும் ப்ரீவியஸ் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜ் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன ஏஜ் இருக்கும், அதே மாதிரி தான் ஃபாதர் இன்லா, மதர் இன்லாவுக்கும் ஏஜ் குரூப் இருக்கும். இதுவே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், தாத்தா பாட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜில் யார் வராங்கன்னா சில்ட்ரன், சன் இன்லா, டாட்டர் இன்லா, நீஸ், நெஃப்யூ. இந்த நீஸ் நெஃப்யூனா சில பேருக்கு புது வேர்டாக இருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நம்ம இருக்கோம், நமக்கும் கீழ் ஜெனரேஷன், நம்மளுடைய கம்மி ஏஜில் இருப்பாங்க யார் யார், நம்மளுடைய பசங்க, சன் அண்ட் டாட்டர்ஸ். ஓகே, ஜென்ரலாக வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம், குழந்தைகள். அண்ட் தென் சன் இன்லா, டாட்டர் இன்லா,
அப்படினா நம்மளுடைய சன் இருக்காரு அப்படினா சன்னுடைய வைஃப் நமக்கும் டாட்டர் மாதிரி தான் அதனால டாட்டர் இன் லா என்ன ஏஜ் குரூப் இருக்கும் சன் மேரேஜ் பண்ணாங்கன்னா என்ன ஏஜ் இருக்கும் கிட்டத்தட்ட சன் ஏஜ்ல இருக்கும் அதே ஏஜ் குரூப் ஸோ தேர்ட் ஜென்ரேஷன்ல நம்ம அப்படின்னு இமேஜின் பண்ணோம்னா அவங்களுடைய ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே ஒரு 20-25 இயர்ஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் நீஸ் நெஃப்யூ அப்படின்னு என்னன்னா இப்ப உங்களுடைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா சன் டாட்டர் அப்படின்னு சொல்றோம் உங்களுடைய அண்ணாவுடைய குழந்தைங்க அல்லது தம்பியோட குழந்தைங்க இல்ல அக்காவுடைய குழந்தைங்க தங்கையோட குழந்தைங்க அதாவது உங்க கூட பிறந்தவங்களுடைய குழந்தைகள் அவங்கெல்லாம் வந்து நீஸ் நெஃப்யூன்னு சொல்லுவோம் பையனா இருந்தா நெஃப்யூ நெஃப்யூ இஸ் மேல் சைல்டு ஓகே நீஸ்னா ஃபீமேல் அதாவது உங்க கூட பிறந்தவங்களுடைய பொண்ணா இருந்தா நீஸ் உங்க கூட பிறந்தவங்களுடைய குழந்தை பையனா இருந்துச்சுன்னா நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு பெஸ்ட் நீங்க உங்களுடைய கூட பிறந்த அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள மைண்ட்ல கொண்டு வந்துக்கோங்க அவங்களுடைய குழந்தைங்க இருக்காங்கல்ல பசங்க பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஸோ உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய பையனா இருந்தா நெஃப்யூ அப்படின்னு சொல்லணும் பொண்ணா இருந்தா நீஸ் அப்படின்னு சொல்லணும் சரி நம்ம ஜெனரேஷன்ல எடுத்துக்கும் பொழுது கசின்னு ஒரு வேர்டு வருது அது என்னது சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் சித்தி பொண்ணு பெரியமா பொண்ணு இவங்க எல்லாம் கசின்ஸ் ஓகே அதாவது கூட பிறக்காத அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் கசின் அந்த வேர்டுக்கு வந்து ஜெண்டர் கிடையாது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கசின்ற ஜென்ரல் வேர்டு தான் ஓகே கூட பிறந்திருந்தா பிரதர் சிஸ்டர்னு சொல்றோம் உங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பசங்க அப்படின்னா நீங்க ஒரு பையன்னா இன்னொரு பையன் யாரு உங்களுடைய பிரதர் அவங்களதான் சிப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம் உங்க பிரதர் உங்க சிஸ்டர் இதுவே உங்க அப்பாவுடைய அண்ணா இருக்காரு உங்களுக்கு யார் ஆகணும் பெரியப்பா ஆகணும் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க நீங்க வந்து தமிழ்ல அண்ணா அந்த மாதிரி கூப்பிடுவீங்க இல்ல தம்பி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அவங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேருன்னா கசின் ஓகே அவங்கள வந்து பிரதர் அல்லது பொண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிரதர் சிஸ்டர்னா உங்க கூட பிறந்தவங்க மட்டும்தான் பிரதர் சிஸ்டர் கூட பிறக்காத சித்தப்பாக்கு பெரியப்பாக்கு எல்லாம் பசங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து கசின் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே And then comes the last stage, fifth stage, grandchildren. உங்களுடைய பையன் பொண்ணு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா நீங்க வந்து தாத்தா பாட்டி ஆயிடுவீங்க இல்லையா அப்ப கிராண்ட் சில்ட்ரன் அவங்க வந்து உங்களுக்கு அவங்க வந்து பேரன் பேத்தி ஸோ பேரன்னா கிராண்ட் சன் பேத்தினா கிராண்ட் டாட்டர் ஓகே ஸோ இந்த இந்த உறவு முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பேசிக்கா இது தெரியலன்னா நம்ம பிளட் ரிலேஷன் க்வெஸ்சன்ஸ் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் ஓகே ஸோ இந்த ஜெனரேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க தேர்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸுங்கும் பொழுது உங்களுடைய பேரண்ட்ஸை அங்கே கொண்டு வந்துக்கோங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்ன்றது உங்க தாத்தா பாட்டியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிப்ளிங்னா உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள தான் பிரதர் சிஸ்டர் அப்படி சொல்லுவோம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க கசின்னா உங்க பிரதரோ சிஸ்டரோ இருக்காங்க அவங்க இல்லாம உங்க சித்தப்பா பெரியப்பாக்கு பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும்தான் கசின் அப்படி சொல்லுவோம் ஓகே உங்க பிரதர் சிஸ்டருக்கு குழந்தைங்க இருக்கு அப்படின்னா அவங்கதான் நீஸ் நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம்
பையனா இருந்தா நெஃப்யூ, பொண்ணா இருந்தா நீஸ். கசினுக்கு குழந்தைங்க இருந்தாலும் அதே தான், உங்க கசினுடைய பையனா இருந்தா நெஃப்யூ, பொண்ணா இருந்தா நீஸ். ஓகே, யார் என்ன பார்த்தோம், ஸ்பவுஸ். ஸ்பவுஸ்னா என்ன, ஹஸ்பண்டுக்கு ஸ்பவுஸ் யாருன்னா ஒய்ஃப், ஒய்ஃப்க்கு ஸ்பவுஸ் யாருன்னா ஹஸ்பண்ட். பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லானா பிரதரை மேரேஜ் பண்ணவங்க, சிஸ்டர் இன்லா சிஸ்டரை மேரேஜ் பண்ணவங்க பிரதர் இன்லா. ஓகே, இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்க போறோம், இந்த உறவு முறைகளுடைய சில இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, ஸோ ஃபாதர் ஆஃப் ஃபாதர் யாரு, அப்பாவுடைய அப்பா, நமக்கு தாத்தா ஆகணும், கிராண்ட் ஃபாதர். ஓகே, அதே மாதிரி அம்மாவுடைய அப்பாவா இருந்தாலும் கிராண்ட் ஃபாதர் தான். மதர் ஆஃப் ஃபாதர் பாட்டி ஆகணும், கிராண்ட் மதர். மதர் ஆஃப் மதரா இருந்தாலும் அதே தான். ஓகே, அம்மாவுடைய அம்மா இருந்தாலும் நமக்கு பாட்டி. ஸோ ஆல்வேஸ் ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி இருப்பாங்க, அப்பாவுடைய பேரண்ட் ஒரு தாத்தா பாட்டி, அம்மாவுடைய பேரண்ட் ஒரு தாத்தா பாட்டி. ஓகே, ஒய்ஃப் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் யார் வருவா, கிராண்ட் ஃபாதரோட ஒய்ஃப் ஆப்வியஸ்லி கிராண்ட் மதர், தாத்தாவுடைய ஒய்ஃப் யாருன்னா பாட்டி. அதே மாதிரி பாட்டியோட ஹஸ்பண்ட் யாருன்னா தாத்தா. ஓகே, சில க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஃபாதர் இன் லா ஆஃப் ஃபாதர், இமேஜின் பண்ணுங்க, ஃபாதர்னா உங்களுடைய ஃபாதர், அவங்களுடைய ஃபாதர் இன் லான்னா யாரு, உங்க மதரோடைய அப்பான்னு அர்த்தம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிராண்ட் ஃபாதர் தான். ஓகே, ஸோ உங்க அப்பாவுடைய மாமனார் ஃபாதர் இன் லா யாருன்னா உங்க அம்மாவுடைய அப்பா, உங்களுக்கு என்ன ஆகும், தாத்தா. ஸோ கிராண்ட் ஃபாதர், இதுக்குதான் சொன்னேன் பெஸ்ட் சொல்யூஷன் அரைவ் பண்றதுக்கு உங்களுடைய ஓன் ஃபேமிலியை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பா இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, பிரதர் ஆஃப் ஃபாதர், உங்க ஃபாதருடைய பிரதர், தமிழ் என்ன சொல்லுவோம், பெரியவங்களா இருந்தா அண்ணாவா இருந்தா பெரியப்பா சொல்லுவோம், அப்பாவுடைய தம்பியா இருந்தா சித்தப்பா சொல்லுவோம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரே வேர்டு தான் அதுக்கு, அங்கிள். ஓகே, சோ அப்பா வழியில வந்த சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் வந்து பெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதே அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா அல்லது அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா மெட்டர்னல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பெட்டர்னல் அப்படின்னா அப்பா வழி அப்படின்னு அர்த்தம், மெட்டர்னல் அப்படின்னா அம்மா வழி சொந்தங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம அங்கிள்னு ஒரே வேர்டு இருக்கிறதுனால அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி சொல்றோம். இப்ப அம்மாவுடைய தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய அம்மாவுடைய தம்பி, நீங்க வந்து மாமான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பீங்க, இங்கிலீஷ்ல அதுக்கு அங்கிள், பட் அம்மாவுடைய சொந்தன்றதுனால தான் அதுக்கு மெட்டர்னல் அங்கிள் அப்படி சொல்லுவோம். ஓகே, இதே உங்க அப்பாவுடைய தம்பி, தமிழ்ல சித்தப்பான்னு சொல்லுவோம், ஆனா இங்கிலீஷ்ல அதுக்கும் அங்கிள் தான், பட் அப்பா வழி சொந்தன்றதுனால பெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா அங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கிள்னா யாரு அப்படின்னா உங்க அப்பா கூட பிறந்தவங்க, சித்தப்பா பெரியப்பா. அதே மாதிரி உங்க அம்மா கூட பிறந்த மேல், அண்ணன் தம்பி, உங்க அம்மாவுடைய அண்ணன் அப்புறம் அம்மாவுடைய தம்பி, இவங்களுக்கும் அங்கிள் தான் பேர். ஓகே,
டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம பேட்டர்னல் மெட்டர்னல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ எம்னா மதர் அப்படி வருது இல்லை, அது வந்து அம்மா வழி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்பா வழிக்கு பேட்டர்னல். ஸோ அவங்க மேலே இருந்தாங்கன்னா அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ஃபீமேலாக இருந்தால் ஆண்ட், அவ்வளோதான். தமிழில் மாதிரி சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமா இந்த மாதிரிலாம் இல்லை, ஒன்லி அங்கிள் ஆண்ட் அவ்வளோதான். அது அத்தையாக இருந்தாலும் ஆண்ட்டு தான், சித்தியாக இருந்தாலும் ஆண்ட்டு தான், பெரியமாவாக இருந்தாலும் ஆண்ட்டு தான், ஒரே வேர்டு தான் இங்கிலீஷில். ஓகே, தென் ஃபாதர் ஆஃப் ஒய்ஃப், ஒய்ஃபோட ஃபாதர், உங்களுக்கு என்ன ஆகணும், ஃபாதருங்களா. ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஹஸ்பண்ட், உங்களுக்கு என்ன ஆகணும், ஃபாதரின்லா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்லாம் கொடுத்துருக்கு. இது நம்ம ஆல்ரெடி அந்த ஜெனரேஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணோம், பிரதர் ஆர் சிஸ்டர் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். ஸோ உங்கள் ஹஸ்பண்டுடைய, இன்கேஸ் நீங்கள் ஃபீமேல் வச்சுக்கோங்க, உங்கள் ஹஸ்பண்டுடைய பிரதர், உங்களுக்கும் பிரதர் மாதிரி, அதனால பிரதர் இன்லா. ஓகே, இன்கேஸ் நீங்கள் மேலாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபோட பிரதர், கூட பிறந்தவர், உங்களுக்கும் பிரதர் மாதிரி தான், அதனால பிரதர் இன்லா. ஒய்ஃபோட சிஸ்டர், உங்களுக்கும் அவங்க சிஸ்டர் மாதிரி, அதனால சிஸ்டர் இன்லா. ஸோ அந்த மாதிரி அப்படின்னா இன்லான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒய்ஃப் ஆஃப் சன், யாரு, உங்கள் சன்னுடைய ஒய்ஃப், உங்களுக்கும் டாட்டர் மாதிரி தான் அவங்க. ஓகே, உங்கள் ஓன் சன்னுடைய ஒய்ஃபு உங்களுக்கும் மகள் மாதிரி, அதனால டாட்டர் இன்லா, தமிழில் மருமகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி சன் இன்லாக்கு மருமகன், ஸோ அவரும் ஒரு மகன் மாதிரி, இன்னொரு மகன் அப்படின்ற மாதிரி தமிழ் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டருடைய ஹஸ்பண்ட் வந்து சன் இன்லா. ஓகே, ஒன்லி சன், ஒன்லி டாக்டர் அப்படின்ற வேர்டு சில டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க ஒரு மேல், உங்க ஃபாதரோட ஒன்லி சன் யாரா இருக்கும், நீங்க தான், ஏன்னா ஒரே ஒரு சன் தான் சொல்லிட்டாங்க. மேபி சிஸ்டர்ஸ் இருக்கலாம், அதை பத்தி இங்க சொல்லல. ஓகே, தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒன்லி சன், ஒன்லி சைல்டு. ஓகே, உங்க ஃபாதரோட ஒன்லி சைல்டு யாரு அப்படின்னா நீங்க தான். ஒன்லி சைல்டுன்னு ஒரே குழந்தை, அப்ப கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு அர்த்தம், பிரதரோ சிஸ்டரோ இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஆனா ஒன்லி சன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க ஒருத்தர் தான் மேல் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் தி ஒன்லி சன் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னாங்கன்னா நீங்க ஒருத்தர் தான் உங்க பேரண்ட்டுக்கு பிறந்த பையன், பொண்ணுங்க இருக்கலாம், ஓகே டாட்டர்ஸ் இருக்கலாம், அதாவது உங்களுக்கு சிஸ்டர் இருக்கலாம். ஒன்லி சன்னா ஒரே குழந்தைன்னு அர்த்தம் இல்லை, ஒரே மேல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் என்ன அப்படின்னு கவனிங்க. க்வெஸ்சன் சால்வ் பண்ணும்பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் வி ஆர் கம்மிங் டு தி இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா ட்ரீ டயக்ராம் வரைகிறது தான். ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்றத இப்போ நான் சொல்கிறேன். மேல்,
மேல் கேரக்டர் ஏதாவது க்வெஸ்சனில் வந்துச்சு அப்படின்னா யூ ப்ளீஸ் ரெப்ரசன்ட் இன் ஸ்கொயர் பாக்ஸ். ஓகே, ஃபீமேல் அப்படின்னா ஒரு சர்க்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் தி சன் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னா அதுக்கு எப்படி வரையணும்? சன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். ஓகே, யூ ஆர் தி டாட்டர் அப்படின்னு சொன்னா சர்க்கிள். ஸோ எது எதுக்கெல்லாம் சர்க்கிள் வரும் யோசிச்சு பாருங்க. டாட்டர் அந்த மாதிரி சொன்னா வரும், மதர் அப்படின்னா வரும், சிஸ்டர் அப்படின்னா வரும், நீஸ் பார்த்தோம் இல்லையா, நெஃப்யூ நீஸ்ல நீஸ் அப்படின்னா சர்க்கிள் வரும், நெஃப்யூ அப்படின்னா ஸ்கொயர் வரும். அதே மாதிரி அங்கிள் அப்படின்னா ஸ்கொயர் வரும், ஆண்ட் அப்படின்னா சர்க்கிள் வரும். ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் தி ஜெண்டர் டயக்ராம் வரையறதுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்பவுஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு ஆரோ போட்டுக்கோங்க இண்டிகேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு, டபுள் லைன் போட்டு இப்படி இண்டிகேட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், இவங்க ரெண்டு பேரும் மேரீட் கப்புள்னு அர்த்தம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய பேரண்ட் இருக்காங்க அம்மா அப்பா, அவங்களுக்கு டயக்ராம் எப்படி வரையணும்னா இப்படி தான் வரையணும். திஸ் ஸ்கொயர் ரெப்ரசன்ஸ் யுவர் ஃபாதர், சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் யுவர் மதர். கரெக்டா, ரெண்டு பேருக்கும் டயக்ராம் இப்படி தான் வரையணும். தாத்தா பாட்டியாக இருந்தாலும் இப்படி தான், சர்க்கிள் வந்து கிராண்ட் மதர், ஸ்கொயர் வந்து கிராண்ட் ஃபாதர். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆனதுனால ரெண்டு ஆரோ மார்க் வர மாதிரி டபுள் லைனில் போடுங்க. ஓகே, இதுவே சிங்கிள் லைன்ல போட்டோம் அப்படின்னா பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு சிங்கிள் லைன்ல ஒரு சர்க்கிள் இருக்குன்னு என்ன அர்த்தம், இவர் அண்ணா இவங்க தங்கச்சி, அல்லது இவர் தம்பி இவங்க அக்கா, அதாவது பிரதர் சிஸ்டர்னு அர்த்தம். ரெண்டு ஸ்கொயர் போட்டு ஒரே சிங்கிள் லைன் என்ன அர்த்தம், பிரதர்ஸ்னு அர்த்தம். இவரு ஒரு மேல், இவரு ஒரு மேல், சிங்கிள் லைன் இருந்துச்சுன்னா கூட பிறந்தவங்க பிரதர். இதே ரெண்டு சர்க்கிள் போட்டோம்னா தே ஆர் சிஸ்டர்ஸ், ரெண்டு பேரும் ஃபீமேல். ஓகே, டபுள் லைன் போட்டு ஆரோ போட்டா இதுவே இப்படி போட்டிருந்தோம்னா இது என்ன ஆயிருக்கும், இவங்க மேரீடு கப்புள்னு ஆயிடும் ரிலேஷன்ஷிப்ல. இதுவே சிங்கிள் லைன் போட்டு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா கூட பிறந்தவங்கன்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் சால்வ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். அண்ட் தென் ஜெனரேஷனை குறிக்கிறதுக்கு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாதர் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு சன் அப்படின்னு என்ன பண்ணோம், கீழே ஒரு ஆரோ போட்டு ஸ்கொயர், ஏன்னா சன்னுன்னா மேல், இப்படி ஆரோ போட்டுக்கோங்க, கீழே டவுன் ஆரோ. ஓகே, எல்லாமே டவுன் ஆரோ தான் போடணும். இங்க ஒரு டவுன் ஏரோ போட்டு இங்க ஒரு சர்க்கிள் இருக்குன்னா என்ன என்ன அர்த்தம் இதுக்கு, இது வந்து நீங்க ஏன்னு வைக்கிறேன், ஏ தான் நீங்க, எஃப் அப்ப யாரு, உங்களுடைய ஃபாதர். ஓகே, அதுக்கு மேல ஒரு சர்க்கிள் இருக்குன்னு என்ன அர்த்தம், ஃபாதருடைய மதர். ஓகே, ஏன்னா சர்க்கிள் இருக்கிறதுனால ஃபீமேல், ஃபாதருக்கு யாருன்னா மதர், உங்களுக்கு யார் ஆகணும், கிராண்ட் மதர். புரியுதா, இந்த மாதிரி ட்ரீ டயக்ராம் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இனிமே சால்வ் பண்ண போறோம் கூடிய எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும். ஸோ அதுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கிறது என்ன, மேல்னா பாக்ஸ் போடணும், ஃபீமேல்னா சர்க்கிள் போடணும், கூட பிறந்தவங்கன்னா சிங்கிள் லைன், மேரீட் அப்படின்னா டபுள் லைன் வித் ஆரோ, ஜெனரேஷன் கேப்னா டவுன் ஆரோ. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா
ஈஸியாக நம்ம கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகே, டு ஸ்டார்ட் வித் லெட் அஸ் சீ சம் எக்ஸாம்பிள்ஸ். இன் அ ஃபேமிலி ஆஃப் 8 மெம்பர்ஸ் ஏ டு ஹெச், ஏ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் பி, சி இஸ் தி சன் ஆஃப் ஏ அண்ட் டி இஸ் தி டாட்டர் ஆஃப் பி, இ இஸ் மேரிட் டு சி அண்ட் எஃப் இஸ் மேரிட் டு டி, G is the son of C and H is the daughter of D. இவ்வளவு டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளட் ரிலேஷனு சில பேருக்கு வந்து க்வெஸ்சன் பார்த்தோன்னே நிறைய உறவு முறைகள் வர மாதிரி இருக்கு, ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல் தெரியுது, அந்த மாதிரி நினைக்க தோணும். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த டயக்ராம் வரையா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த க்வெஸ்சன்ஸில். இப்போ இந்த க்வெஸ்சனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் டயக்ராம் வரைஞ்சி அப்படின்னு பார்ப்போம். இதுக்கான டயக்ராம் இங்கே வரைகிறேன். அதுக்கான க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க, ஏபிசிடிஎஃப்ஜிஹெச்ன்னு. முதல்ல நம்ம டயக்ராம் வரைவோம். ஏ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் பி, அப்போ டயக்ராம் எப்படி வரையணும்? ஏ இருக்காங்க, இஸ் தி ஹஸ்பண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் மேல், அப்போ அவருக்கு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் ஆஃப் பி என்ன அர்த்தம், பி அவங்க ஃபீமேல், டபுள் ஆரோ போட்டுக்கிறோம் டயக்ராம்ல. இப்ப பார்த்தோம் இல்லையா எப்படி வரையணும்ட்டு. ஸோ ஏ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் பி, அப்படின்னா பி வந்து ஃபீமேல், ஏ வந்து மேல், ஹஸ்பண்ட்ன்றதுனால ரெண்டு பேர்த்துக்கும் டபுள் லைன் ஆரோ போட்டுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரைஞ்சாச்சு. சி இஸ் தி சன் ஆஃப் ஏ, அப்போ டவுன் ஏரோ, சி வந்து சன் ஆஃப் ஏ, சன் என்ன மேல்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ அவங்களுக்கும் பாக்ஸ் சி. ஓகே, அண்ட் டி இஸ் தி டாட்டர் ஆஃப் பி, டி வந்து பியோட டாட்டர்னா என்ன அர்த்தம், ஏ அண்ட் பியோடைய டாட்டர்னு அர்த்தம். அப்ப யார் ஆவாங்க, சியோடைய சிஸ்டர் ஆயிடுவாங்க, கரெக்டா? டி, டி இஸ் தி டாட்டர் ஆஃப் பி. நீங்க இங்க வரைஞ்சாலும் சரிதான், எப்படி வரைஞ்சாலும் டி இஸ் தி டாட்டர்னா ஃபீமேல், அதனால ரவுண்ட் போட்டுக்கிறோம். டாட்டர் ஆஃப் பின்னா என்ன அர்த்தம், அவங்க ஏக்கும் டாட்டர் தான், பிக்கும் டாட்டர் தான். ஸோ சி ஆல்ரெடி சன்ன்றதுனால டி வந்து கண்டிப்பா அவங்களுடைய சிஸ்டர் அப்படின்றது தெரியுது, அதனால சிங்கிள் லைன். செகண்ட் வரைஞ்சாச்சு. தேர்ட் ஒன், இஸ் மேரிட் டு சி, சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அப்படின்னா டபுள் ஆரோல இ கண்டிப்பா ஃபீமேலா தான் இருக்கணும், ஏன்னா சி வந்து மேல். இஸ் மேரிட் டு சி அப்படின்னா அதுக்கு டயக்ராம் இப்படிதான் வரையணும். அண்ட் எஃப் இஸ் மேரிட் டு டி, அப்போ டி மேரேஜ் பண்ணவர் எஃப் அப்படின்னா இவங்களுக்கும் டபுள் ஆரோ போட்டு எஃப், எஃப் கண்டிப்பாக மேல், அதனால ஸ்கொயர், ஏன்னா டி ஃபீமேல் இல்லையா. எஃப் இஸ் மேரிட் டு டிக்கு இப்படி தான் டயக்ராம் வரையணும். ஸோ இதுவும் வரைஞ்சிட்டோம் நம்ம. ஜி இஸ் தி சன் ஆஃப் சி, ஸோ ஜி வந்து சியோடைய சன்னு, அப்போ சியோடைய சன்னு ஜி சன்ன்றதுனால அவருக்கும் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம், மேல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அண்ட் ஹச் இஸ் தி டாட்டர் ஆஃப் டி, டியோடைய டாட்டர் வந்து ஹச் அப்படின்றாங்க, அப்ப ஃபீமேல், அப்ப சர்க்கிள் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம ஃபைனல் டயக்ராம் இதுக்கு வரைஞ்சாச்சு. மறுபடியும் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டயக்ராமில் ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா ஆன்சரும் தப்பாக வந்துடும். ஓகே, ஸோ ஏ இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பிக்கு முதல்ல ஏபி வரைஞ்சோம், அப்புறம் சி இஸ் தி சன் ஆஃப் ஏ, அப்போ ஏவோட சன் வந்து சி அப்படின்றதுனால ஏக்கு டவுன் ஏரோ போட்டு சி. ஓகே, டி இஸ் தி டாட்டர் ஆஃப் பினால
பியோட டாட்டர் டி. ஆப்வியஸ்லி ஏவோட டாட்டர் அவங்க தான், விச் மீன்ஸ் சியோட சிஸ்டர். ஓகே, அப்புறம் என்ன சொன்னாங்க, ஈ இஸ் மேரிட் டு சி. அப்போ சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அவங்க. ஈ அப்படின்னா ஏன்னா சி வந்து மேல்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ ஈ கண்டிப்பாக ஃபீமேலாக தான் இருப்பாங்கன்னு சர்க்கிள் போட்டு வரும். அப்புறம் எஃப் இஸ் மேரிட் டு டி, டிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு யார் கூட, எஃப் கூட. அப்போ எஃப் கண்டிப்பாக மேலாக தான் இருக்கணும் ஏன்னா டி ஃபீமேல்னு தெரிஞ்சிருச்சு, அதனால எஃப் போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஜி இஸ் தி சன் ஆஃப் சி, சியோடைய சன் ஜி, அதனால ஜிக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம் ஏன்னா சன்னுன்னு சொல்லிட்டாங்க, அதனால மேல்னு தெரிஞ்சிருச்சு. ஹச் இஸ் தி டாட்டர் ஆஃப் டி, டியோட டாட்டர் ஹச், அதனால ஹச்சுக்கு ரவுண்ட். இப்போ க்வெஸ்சன்ஸ் வருவோம். டி ரிலேட்டட் டு ஜி, ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஜி. இங்கே பேசிக்காக நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஜினா யாரை பற்றி கேட்குறாங்க, டியை பற்றி தான் கேட்குறாங்க, நாட் அபவுட் ஜி. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சம் பர்சன் இஸ் ரிலேட்டட் டு சம் அதர் பர்சன். ஹவ் இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு கேட்குறாங்கன்னா யாரை பற்றி கேட்குறாங்கன்னா எக்ஸை பற்றி தான் கேட்குறாங்க. நீங்கள் எக்ஸு தான் யாருன்னு சொல்லணும் ஒய்யை கம்பேர் பண்ணும் பொழுது, அல்லது ஒய்யை வச்சு பார்க்கும் பொழுது எக்ஸு யார் வரா. அது மாதிரி இந்த ரிலேட்டட் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் கேட்குறாங்கன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இ ரிலேட்டட் டு ஏ அண்ட் பினா ஏ பி பற்றி கேட்கல, இயை பற்றி தான் கேட்குறாங்க. இ என்ன உறவு முறை ஆகுது ஏ அண்ட் பியை வச்சு பார்க்கும் பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா பேரை வச்சுட்டு அவங்களுடைய ஜெண்டரை முடிவு பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே ஆமாம் ராஜா நமக்கு தான் தெரியுமே அவர் வந்து மேல் தானே வரும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா தேர் ஆர் மெனி நேம்ஸ் விச் இஸ் காமன் டு போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஜெண்டர்லெஸ்ஸாக நிறைய நேம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மணி அப்படின்ற நேம் நம்ம தமிழில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், மேலுக்கும் அந்த பேர் இருக்கும் சில ஃபீமேலுக்கும் அந்த பேர் இருக்கும், அதனால நம்ம அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகே. அதனால பேர் வந்து அதில் வந்து சில இண்டிகேஷன்ஸ் இருக்கும், சன்னு டாட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஜெண்டர் முடிவு பண்ணலாம் மேல் ஃபீமேல்னு, அல்லது ஹிஸ் ஹர் அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் க்ளூ இருக்கும். ஏ இஸ் ஹர் சிஸ்டர் அப்படின்னா ஏ வந்து சிஸ்டர்னு சொன்னதுனால ஃபீமேல் அப்படி சொல்லலாம். ஹர் அப்படின்னா இன்னொருத்தரை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களும் ஒரு ஃபீமேல் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹிஸ் அப்படின்னா மேல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதெல்லாம் பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஜி பாருங்க, டி எங்க இருக்காங்க ஜி எங்க இருக்காங்க கவனிங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கேக்குறாங்க, ஓகே. ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஜி, யாரை பத்தி கேக்குறாங்க, டியை பத்தி தான் கேக்குறாங்க. ஓகே, யார் வருவா, ஜி உடைய அப்பா வந்து சி, சி உடைய சிஸ்டர் வந்து டி, அப்ப டி வில் பி தி ஆண்ட். ஓகே, கரெக்டா, டி யாருன்னா ஜி உடைய ஆண்ட் ஆவாங்க.
next question how is c related to g c ya pathi dhaan kekkranga c related to h illaya so c related to h innunga ivanga rendu pethukulla relationship kekkranga yaar varuva again c will be the uncle of h correct ah uncle ena h odaya amma vandu d d odaya annava thambiye vandu c appa c enna aganum uncle aganum how is c related to h dhaan kekkranga okay idhuve indha question parunga how is h related to c maathi kekkranga so h enna aganum c ku appdin paatha thangachi paiyan thangachi ponnu correct ah h vandha female anal circle potrukom so that will be the niece okay correct ah so how is c related nu ketta c ya pathi kekkranga how is h related appadina h pathi kekkranga so c ya pathi kekkum bolde h vachi paakum bolde c will be the uncle idhuve h pathi kekkum bolde c ku yaar appadina niece தங்கச்சி பொண்ணு அல்லது அக்கா பொண்ணு ஓகே ஹவ் இஸ் ஜி ரிலேட்டட் டு டி ஜி எங்க இருக்கு இங்க இருக்கு டி எங்க இருக்கு இங்க இருக்கு சோ ஹவ் இஸ் ஜி ரிலேட்டட் டு டி அப்படினா ஜி வந்து மேல் அதனால டி க்கு என்ன ஆகணும் தம்பி பையன் வெச்சுக்கோங்க சோ நெஃப்யூ okay so the nephew niece அப்படிங்கறது always ஞாபகம் வச்சுக்கோங்க next generation people தான் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டவுன் ஏரோ இருக்கும் அவங்களுக்குள்ள same ஏரோல இருந்துனா கண்டிப்பா வந்து cousin இருக்கும் brother sister இருக்கும் brother in law sister in law இருக்கும் husband wife இருக்கும் இவங்க எல்லாம் தான் same generation ல வருவாங்க இதே உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஒரு ஏரோ இருந்திருந்தது அப்படின்னா டவுன் ஏரோ இருந்தா கண்டிப்பா பேரண்ட்ஸ் இருப்பாங்க அல்லது ஃபாதர் இன் லா மதர் இன் லா இவங்கெல்லாம் இருப்பாங்க ஓகே அங்கிள் ஆண்ட் இவங்களும் வருவாங்க அவங்களாம் வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல தான் வந்து சன்னு டாக்டர் நெஃப்யூ நீஸ் இவங்கெல்லாம் வருவாங்க ஓகே நெக்ஸ்ட் ஹவ் இஸ் இ ரிலேட்டட் டு ஏ அண்ட் E இங்க இருக்காங்க A and B A and B ஓட பையன் வந்து C C ஓட வைஃப் வந்து E இந்த டயகிராம் பார்த்தாலே நமக்கு தெரியுது அப்ப E is related to A and B யாருன்னா E வந்து யார் ஆகும் டாட்டர் இன் லா கரெக்ட்டா டாட்டர் இன் லா மருமகள் E-ய பத்தி தான் கேக்குறாங்க not about A and B ஏ அண்ட் பி வச்சு பார்க்கும் பொழுது இ என்ன ஆகணும் இ வந்து டாட்டர் இன்லா ஹவ் இஸ் எஃப் ரிலேட்டட் டு ஏ அண்ட் பி எங்க இருக்கு எஃப் எங்க இருக்கு ஏ அண்ட் பி எஃப் வந்து மேல் டி மேரேஜ் பண்ணியிருக்காரு டியோடைய அப்பா அம்மா தான் ஏபி கரெக்டா அப்ப ஹவ் இஸ் எஃப் ரிலேட்டட்னு கேக்குறாங்க எஃப் என்ன ஆகுது சன் இன் லா கரெக்டா ஏன்னா டி வந்து டாட்டர் ஏ அண்ட் பி கே இப்போ டாட்டர் மேரேஜ் பண்ணவரே சன் மாதிரி அதனால சன் இன் லா ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு இ அண்ட் எஃப் ஏ ரிலேட்டட் டு இ இவங்களுக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பாருங்க ஈய பொறுத்த வரைக்கும் மாமனார் ஆயிடுவார் எஃப பொறுத்த வரைக்கும் மாமனார் தான் ஸோ ஹீஸ் ஃபாதர் இன் லா கரெக்டா ஈய பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டோடைய ஃபாதர் அப்ப ஃபாதர் இன் லா எஃப பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபோடைய
father, father-in-law. Okay. Next, how is B related to E and F? B ये पति क्या करेंगे? Okay. E and F के obviously mother-in-law. Okay. F के wife और ये अम्मा. तमिल लेना सुल्लो. सिलेबर आत्तन सुल्लो. सिलेबर मामियार. So mother-in-law. E पुरतो रिको husband और ये अम्मा. B. அதாவது C உடைய mother தான் B. C யாருனா E உடைய husband. அப்ப E என்ன ஆகணும்? B க்கு அப்படினா மருமகள். B என்ன ஆகணும்? E க்கு அப்படினா மாமியார். Mother in law. Okay. So in the basic diagram எப்படி வரையறது? உறவு முறைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே, இதுல இன்னும் சில கொஸ்டின்ஸ். ஹவ் ஆர் ஜி அண்ட் ஹச் ரிலேட்டட் டு ஈச் அதர்? ஜியும் ஹச்சும் கேக்குறாங்க. டயக்ராம் பார்ப்போம். ஜி எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஹச் இங்க இருக்கு. சோ ஜியும் ஹச்சும் யாருன்னா சேம் ஜெனரேஷன்ல இருக்காங்க, பட் கூட பிறந்தவங்க இல்லை. அதனால தே ஆர் கசின். ஜியும் ஹச்சும் யாரு? கசின். ஜிய பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய கூட பிறந்தவங்களுடைய பொண்ணு. பெரியமா பொண்ணா இருக்கும் இல்ல சித்தி பொண்ணா இருக்கும். நம்ம வந்து தமிழ்ல அக்கா தங்கை ஏதாவது வச்சு கூப்பிடுவோம், கசின் இங்கிலீஷ்ல. ஓகே, நெக்ஸ்ட். ஹவ் ஆர் டி அண்ட் இ ரிலேட்டட் டு ஈச் அதர்? டியும் இயும் கேக்குறாங்க. டி அண்ட் இ பாருங்க, டியோடைய பிரதர் தான் சி, சியோடைய ஒய்ஃப் இ. அப்ப டிக்கும் அவங்க சிஸ்டர் மாதிரி, பிரதருடைய ஒய்ஃப் சிஸ்டர் மாதிரி. அதனால டியும் இ என்னன்னா சிஸ்டர் இன் லா. ஓகே, ஈக்கும் அதே மாதிரிதான். ஈயோடைய ஹஸ்பண்ட் சி, சியோடைய சிஸ்டர் டி. அப்ப ஈக்கும் அவங்க சிஸ்டர் மாதிரி தான். அதனால ரெண்டு பேத்துக்கும் அவங்களுடைய உறவு முறை பாத்தீங்கன்னா, ஈக்கு சிஸ்டர் இன் லா யாருன்னா டி, டிக்கு சிஸ்டர் இன் லா யாருன்னா இ. ஓகே, நெக்ஸ்ட். சி அண்ட் எஃப் ரிலேட்டட் டு ஈச் அதர்? சியும் எஃப்பும் கேக்குறாங்க. பாருங்க, ரெண்டு பேரும் மேல், சியும் எஃப்பும். சி யாருன்னா டியோடைய பிரதர். அப்ப எஃப் வந்து சியோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அப்ப அவரும் பிரதர் மாதிரி, அப்ப பிரதர் இன் லா. ஓகே, அதே மாதிரி எஃப்க்கு பொறுத்து பாத்தீங்கன்னா எஃபோடைய ஒய்ஃப் வந்து டி, டியோடைய பிரதர் சி. அப்ப எஃப்க்கும் சி பிரதர் மாதிரி தான். தர்ஃபோர் பிரதர் இன் லா. ஓகே, சோ சி அண்ட் எஃப் யாருன்னா பிரதர்ஸ் இன் லா. புரிஞ்சுதா? சோ இந்த சிங்கிள் டயக்ராம்ல பேசிக்ல நம்ம எல்லா உறவு முறைகளும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுவே இன்னும் சிலது பார்க்கணும் அப்படின்னா ஜி அண்ட் ஏ பாருங்க. ஜி அண்ட் ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வரும்? ஜிய பொறுத்த வரைக்கும் ஏ வில் பி தி கிராண்ட் ஃபாதர், பி வில் பி தி கிராண்ட் மதர். ஓகே, அதே மாதிரி ஏ பிய பொறுத்த வரைக்கும் ஜியும் ஹச்சும் யாருன்னா கிராண்ட் சில்ட்ரன். ஜி வந்து கிராண்ட் சன்,
H வந்து grand daughter. ஏனா A B உடைய பொண்ணு வந்து D. பொண்ணோட பொண்ணு வந்து H. அப்ப பேத்தி grand daughter. ஓகே. சோ இது நல்லா நாம தெரிஞ்சிக்கணும். இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் பாப்போம். How is my father's brother's only sibling related to me? இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் உள்ளது கன்ஃபியூசிங்கா கேட்பாங்க. டயக்ராம் வரைஞ்சா எல்லா கன்ஃபியூஷனும் போயிடும். Let us see how to draw the diagram for this. How is my father? So நீங்க மை அது மேலா ஃபீமேலா தெரியாது சொல்லல, அதனால ஜெண்டர் தெரியல அப்படின்னா பாக்ஸோ ஸ்கொயரோ சர்க்கிளோ போடாதீங்க, பிளாங்கா வைங்க. தெரிஞ்ச போது போட்டுக்கலாம் மை ஃபாதர். ஸோ மை ஃபாதர்னா கண்டிப்பா அவரு மேல் ஃபாதர் வரைஞ்சாச்சு. ஃபாதர்ஸ் பிரதர், ஃபாதருடைய பிரதர்னா அவரு ஒரு மேல், ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கலாம் ஏன்னா பிரதர். பிரதர்ஸ் ஒன்லி சிப்ளிங், சிப்ளிங் என்ன சொன்னோம் கூட பிறந்தவங்க தான் அர்த்தம். ஓகே. ஸோ இவர் தான் பிரதரு, ஃபாதரோட பிரதரு, ஃபாதர் எஃப்னு வச்சுக்கலாம். ஸோ எஃப்வுடைய பிரதர் அவருடைய ஒன்லி சிப்ளிங்னா யாரு? அவரு கூட ஒன்லி கூட பிறந்தவங்கன்னா ஃபாதரே தான், இவரை பத்தி தான் சொல்றாங்க. ஓகே. So how is my father's brother's only sibling na mari avaru related to me, ivarku enna relationship varum appdin paatha is nothing but father. Option 3 da right answer irukku. Okay, purinjuda? So idhu diagram varinji paatha namakku easy understand aagum. நீங்களே நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல மைன்றது உங்களை நினைச்சுக்கோங்க. ஆவிஸ் மை ஃபாதர்ஸ், ஓகே உங்க அப்பா, அவருடைய பிரதர் சித்தப்பா பெரியப்பா யாராவது வருவாங்க. அவங்களுடைய ஒன்லி சிப்ளிங்னா கூட பிறந்த ஒரே ஆள் அப்படின்றாங்க. யாரு? உங்க அப்பா தான், அது ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட், இஃப் ஏஸ் ஃபாதர் இஸ் பி, C is the father of B. And D is A's mother. Then how is C related to D? நம்ம டயகிராம் இதுக்கு வரையலாம். A's father is B. அப்படின்னு என்ன அர்த்தம்? A உடைய ஃபாதர் வந்து B. அப்ப A இருக்காங்க, அவங்களுடைய ஃபாதர் வந்து B. அப்ப பிய வந்து நம்ம ஸ்கொயர் பாக்ஸ்ல போட்டுக்கலாம். ஏன்னா ஏட ஃபாதர் வந்து பின்னு சொல்லிட்டாங்க. ஏ என்னன்னு தெரியல ஜெண்டர் நமக்கு, மேலா ஃபீமேலான்னு, அதனால அப்படியே வச்சுப்போம். சி இஸ் தி ஃபாதர் ஆஃப் பி, சி வந்து பியோட ஃபாதர் அப்படின்றாங்க. அப்ப பிக்கு மேல சி, அவரும் ஒரு மேல் தான் ஃபாதர் அப்படின்னால. So C is the father of B. இப்படிதான் டயக்ராம் வரும். ஓகே. And D is A's mother. So A-ஓட மதர் வந்து D அப்படின்னு என்ன அர்த்தம்? A-ஓட ஃபாதர் B-ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப B-ஓடைய ஒய்ஃப் தான் D. சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகே. ஏன்னா A, D is A's mother அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏவுடைய மதர். தென் ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டின்னு கேக்குறாங்க. சோ சிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? சிய பத்தி தான் கேக்குறாங்க. ஹவ் இஸ் சி ரிலேட்டட், சிய பத்தி கேக்குறாங்க. யார வச்சு பார்க்கும் பொழுது? டிய வச்சு பார்க்கும் பொழுது. சோ டி சி வில் பி ஃபாதர் இன் லா, ஆப்ஷன் த்ரீ. ஓகே. ஏன்னா டியோடைய
ஹஸ்பண்ட் பி, பியோடைய ஃபாதர் சி. அப்போ டிக்கும் ஃபாதர் மாதிரி, அதனால ஃபாதர் இன் லா, மாமனார். ஓகே, இதுவே ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு சீன் கேட்டிருந்தாங்கன்னா டியை பத்தி கேட்கறாங்கன்னு அர்த்தம். ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு சீனா டாட்டர் இன் லா வந்திருக்கும் அந்த இடத்துல ஆன்சர். ஓகே, அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா. நெக்ஸ்ட், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதாவது டைரக்டா ரிலேஷன்ஷிப் வந்து இவங்களுடைய ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி, பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி அப்படி சொல்லாம பாயிண்டிங் டு ஏ போட்டோகிராஃப், ஒரு போட்டோவை காமிச்சு சொல்ற மாதிரி. ஏ லேடி டெல்ஸ் பிரமோத். ஓகே, ஸோ ஒரு போட்டோகிராஃப லேடி வந்து காமிக்கிறாங்க பிரமோத் கிட்ட, காமிச்சிட்டு சொல்றாங்க, ஐ ஆம் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் திஸ் லேடி அண்ட் ஹர் சன் இஸ் யுவர் மெட்டர்னல் அங்கிள். ஹவ் இஸ் தி ஸ்பீக்கர் ரிலேட்டட் டு பிரமோத்ஸ் ஃபாதர் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நிறைய டேர்ம்ஸ் வருதுங்க, அதனால நம்ம கேர்ஃபுல்லா டயக்ராம் வரையணும். டயக்ராம் வரைஞ்சா சிம்பிளா நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். சரி, பாயிண்டிங் டு எ போட்டோகிராஃப், எ லேடி டெல்ஸ் பிரமோத். ஓகே, அந்த லேடி சொல்றாங்க பிரமோத் கிட்ட, ஐ ஆம் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் திஸ் லேடி. யாரோ ஒரு லேடியை காமிச்சு போட்டோகிராஃப்ல சொல்றாங்க, இந்த லேடி வேற, இந்த லேடி வேற. ஓகே, ஏன்னா திஸ் லேடி இஸ் டெல்லிங் டு பிரமோத் ஐ ஆம். இங்க ஐயாம்ன்றது யாரு, இந்த லேடி தான் சொல்றாங்க, நான் தான் ஒன்லி டாட்டர் ஆஃப் திஸ் லேடி, இன்னொரு லேடியோடைய ஒன்லி டாட்டர்ன்றாங்க. ஸோ முதல்ல இந்த லேடி வரைவோம். லேடின்னா நமக்கு தெரிஞ்சிடும், சர்க்கிள் போடணும். திஸ் லேடி டெல்ஸ் ஐ ஆம் தி ஒன்லி டாட்டர், ஒன்லி டாட்டர்னா திஸ் லேடி, இன்னொரு லேடி இருக்காங்க அவங்களுடைய ஒன்லி டாட்டர். அப்படின்னா யாரு, அவங்களுடைய மதர்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அண்ட் ஹர் சன், அப்படின்னா யாரு, இந்த மதருடைய சன்னுன்னா யாரு, கண்டிப்பா இவங்களுடைய பிரதர். ஓகே, அதனால சிங்கிள் லைன், அண்ட் ஹர் சன் இஸ் யுவர் மெட்டர்னல் அங்கிள். மெட்டர்னல் அங்கிள் என்ன, அம்மா வழி வந்த மாமா. அப்ப கண்டிப்பா இந்த லேடியோடைய ஒரு மேலோ ஃபீமேலோ ஒரு சைல்டு இருக்கணும், அவங்க தான் இவங்களை பார்க்கும்பொழுது மெட்டர்னல் அங்கிள் ஆவாங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இங்க பிரமோத் தான் யுவர் மெட்டர்னல் அங்கிள்னு பிரமோதை பார்த்து தானே சொல்றாங்க. தி லேடி டெல்ஸ் பிரமோத் ஐ ஆம் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் திஸ் லேடி. ஓகே, ஒன்லி டாட்டர், அதுக்கு சர்க்கிள் போட்டு வரைஞ்சிட்டோம். அண்ட் ஹர் சன், அவங்களோட சன்னு யாரு, கண்டிப்பா அந்த லேடியோட பிரதர். இஸ் யுவர் மெட்டர்னல் அங்கிள், யுவர்னா யாரை பத்தி சொல்றாங்க, பிரமோத் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. யுவர் மெட்டர்னல் அங்கிள்னா கண்டிப்பா பிரமோதோடைய அங்கிள்னா பிரமோத் இங்க தான் வரணும். ஓகே, நவ் க்வெஸ்சன் இஸ் ஹவ் இஸ் தி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் யாரு, தட் லேடி இஸ் ரிலேட்டட் டு பிரமோத்ஸ் ஃபாதர். பிரமோதோட ஃபாதர் யாரா இருக்க முடியும், கண்டிப்பா இங்க தான் வரணும். ஓகே, ஸோ ஹவ் இஸ் திஸ் லேடி ரிலேட்டட் டு பிரமோத்ஸ் ஃபாதர், யாருன்னா நத்திங் பட் ஒய்ஃப். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். புரியுதா? பிரமோதோட ஃபாதர் யாரு, கண்டிப்பா தட் லேடி இஸ் பிரமோத்ஸ் மதர். அவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் வருவா, பிரமோதுக்கு ஃபாதர்.
Okay. Pramod male or female ஆ நமக்கு தெரியாது. அதனால Pramod பார்த்தேனே மேல் பேர் தான இருக்கு. அதனால ஸ்கொயர் போட்டுக்கலாம் அப்படி எல்லாம் திங்க் பண்ண கூடாது. Unless we know the exact gender நம்மளா முடிவு பண்ண கூடாது. Okay? So how is the speaker related to Pramod's father? Pramod's father yaarna ivanga. That speaker na this lady. In a relationship, she is the wife of Pramod's father. Purinjada? Next. Indha maadhiri symbols and notation use panniyum blood relation questions சில டைம் கேக்குறாங்க. If P plus Q means P is the father of Q. Okay. P into Q means P is the brother of Q. P minus Q means P is the mother of Q. Then which of the following is definitely true about C minus A plus B? முதல்ல சி மைனஸ் ஏ பிளஸ் பினா என்னன்னு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். மைனஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பி மைனஸ் கியூ அப்படின்னா பி இஸ் தி மதர் ஆஃப் கியூ. இப்போ சி மைனஸ் ஏன்னா சி இஸ் மதர் ஆஃப் ஏ. ஓகேவா? And then A plus B சொல்லிருக்காங்க. Plus என்ன? இங்க பாருங்க, P plus Q னா P is father of Q. அப்ப A plus B னா A is father of B. இதுதான் அர்த்தம். Okay. So முதல்ல given symbols and notations ல நம்ம sentence form பண்ணிக்கணும். Next என்ன பண்ணலாம், இதுக்கான diagram வரையலாம். C is mother of A. So C is a mother. யாருக்கு mother? C mothernala round போட்டுக்கலாம். Mother of A. A ஓட gender நமக்கு தெரியாது. அதனால அப்படியே வச்சிருப்போம். A is father of B. So A father. அப்ப நம்ம square போட்டுக்கலாம். Father of B அப்படின்றாங்க. B ஓட gender நமக்கு தெரியாது. Okay? So C is mother of A, A is father of B. அப்படி தெரிஞ்சிருச்சு. டயகிராம் போட்டோம். இப்போ இதுல எது டெஃபினெட்லி ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. B is son of A வா பாருங்க. B is son of A. நமக்கு தெரியாது பியோட ஜெண்டர். டாக்டராகவும் இருக்கலாம் சன்னாகவும் இருக்கலாம் இல்லையா. அதனால இது நம்ம சொல்ல முடியாது. This is not definitely true. It may be true, தெரியாது. டாட்டரா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால தட் வில் நாட் ஃபாலோ. ஏ இஸ் சன் ஆஃப் சி, இது பாருங்க டெஃபினட்டா ஏ இஸ் சன் ஆஃப் சி ட்ரூன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏவோட ஜெண்டர் மேல் தான் தெரிஞ்சிருச்சு, சி வந்து ஃபீமேல் தெரிஞ்சிருச்சு. அப்ப டயக்ராம் பார்த்தோன்னே தெரியுது ஏ இஸ் சன் ஆஃப் சின்னு. பி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏவா? டெஃபினட்லி நாட். பி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ வரவே வராது. அதே மாதிரி சி இஸ் மதர் ஆஃப் பியா? இல்ல, சி இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் பி, அதுதான் வரும். ஸோ மதர் ஆஃப் பியும் வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்க எக்ஸாம்ல செகண்ட் ஆப்ஷன் பி இதான் ட்ரூன் தெரிஞ்சதும் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Next, use the relations defined below and answer the following questions. So இங்க symbols உம் அதுக்கான notations உம் மட்டும் கொடுத்திருக்காங்க. A plus B னா A is mother of B. A minus B னா A is sister of B. A into B னா A is father of B. அதாவது plus னா mother, minus னா sister, ஸ்டார் அப்படின்னா ஃபாதர்,
divided symbol vandhuchuna son, equal to vandhuchuna brother, exclamation vandhuchuna daughter, indha maari kuduthirukanga. Okay, idhu question enna, which of the following means P is the aunt of Q. Okay, indha maari question vandha eppadi solve pannanum appadina, முதல்ல இந்த சிம்பிள்ஸ்க்கான மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாருங்க, பிளஸ்னா மதர், மைனஸ்னா சிஸ்டர், ஸ்டார்னா ஃபாதர், முன்னாடி பார்த்தோம். இப்ப பி இஸ் ஆன்ட் ஆஃப் கியூ எது வரும்னு கேட்குறாங்க. இது நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா டயக்ராம், பி வந்து கியூவோட ஆன்ட் அப்படின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், கியூ இருக்கணும் கியூவோட பேரண்ட், அப்பான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பாவுடைய சிஸ்டர், அவங்க தான் பி. இப்படி இருந்தால் தான் பி இஸ் ஆண்ட் ஆஃப் கியூ அப்படி வரும், கரெக்டா? அல்லது கியூவோட அம்மா இருக்காங்க, அம்மாவுடைய சிஸ்டராக இருந்தாலும் பி இஸ் ஆண்ட் ஆஃப் கியூ, இப்படியும் வரலாம். ஓகே, இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸும் வரலாம். இது ரெண்டுல தான் அத்தை முறை வரும். ரைட், இப்ப இந்த மாதிரி டயக்ராம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப் இங்க வருது இல்லையா? இந்த டயக்ராம்ல பார்த்தாலே தெரியும், சேம் ஜெனரேஷன்ல வரக்கூடிய சிஸ்டரோ, அதாவது அப்பாவுடைய சிஸ்டரோ அல்லது அம்மாவுடைய சிஸ்டரோ வரணும். அப்போ கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஆன்சர்ஸில் மைனஸ் சிம்பிள் கண்டிப்பாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எது எது வருது பாருங்க, ஏக்கு வருது, ஆப்ஷன் டிக்கு வருது. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் வரைஞ்சி பார்ப்போம். P minus R by Q னா என்ன அர்த்தம், மைனஸ் என்ன சிஸ்டர், இது பார்த்துக்கணும், மைனஸ் என்ன சிஸ்டர். ஸோ P minus R னா என்ன, P இஸ் தி சிஸ்டர் ஆஃப் R அப்படின்னு அர்த்தம். P சிஸ்டர்னு தெரிஞ்சிச்சா ரவுண்ட் போட்டுக்கிறோம். R R பத்தி நமக்கு தெரியல, அதனால ரவுண்டோ பாக்ஸோ போடாம அப்படியே வைங்க. R by Q ன்னு அர்த்தம் இங்க கொடுத்துருக்கு. R இது சன் ஆஃப் Q, பை ன சன், R இஸ் தி சன் ஆஃப் Q. அப்ப Q ஓட சன் தான் R. அப்ப சன்னுக்கு ரவுண்ட் நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க question, P இஸ் தி ஆண்ட் ஆஃப் Q ஆ, இல்ல P will be the niece அப்படி வந்துடும். அப்ப இது கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர்னு ஸ்ட்ரைட் அவே டிக் பண்ணிட்டு போலாம். எனிவே நம்ம வெரிஃபை பண்ணலாம். இப்ப எக்ஸாம் டைம்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டியை கிளிக் பண்ணிட்டு போலாம். இப்ப நம்ம செக் பண்ணுவோம், பி மைனஸ் ஆர், மைனஸ் என்ன சிஸ்டர், தேர்ஃபோர் பி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் ஆர். மறுபடியும் ஆரோட ஜெண்டர் நமக்கு தெரியாது, அதனால ஆர்னே வைப்போம். ஆர் பிளஸ் கியூ அப்படின்னு என்ன அர்த்தம், இங்க பாருங்க, ஆர் இஸ் தி மதர் ஆஃப் கியூன்னு அர்த்தம். ஸோ மதர்னா சர்க்கிள், ஆர் இஸ் தி மதர் ஆஃப் கியூ. கியூட ஜெண்டர் நமக்கு தெரியல, அதனால அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வந்துருச்சா? ஓகே, இப்ப பார்க்கும்பொழுது ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு கியூ, பி இஸ் தி ஆண்ட் ஆஃப் கியூ, அம்மாவுடைய கூட பிறந்தவங்க யாரு, அத்தை. அம்மாவோட கூட பிறந்தவங்கன்னா நம்ம தமிழ்ல வந்து அத்தை வராது, சித்தி இல்லைன்னா பெரியமா வரும். ஓகே, ஸோ ஆண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நம்ம, அத்தையா இருந்தாலும் சரி சித்தி பெரியமா இருந்தாலும் சரி, நம்ம அதில் கன்ஃபியூஸ்
பண்ண வேணாம், ஆண்ட் அவ்வளோதான். ஆண்ட்னா அத்தை மட்டும்தான் அப்படின்னு நினைக்கூடாது. ஓகே, ஸோ பி மைனஸ் ஆர் பிளஸ் கியூ டயக்ராமுக்கு யூ ஆர் கெட்டிங் பி இஸ் தி ஆண்ட் ஆஃப் கியூ அப்படின்றது நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நவ் A, B, C, D, E and F are six members in the family. A is the mother of B. Who is the husband of D? F is the brother of one of the parents of C. D is daughter-in-law of E and has no siblings. C is the son of D. இவ்வளவு டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய டேட்டா கொடுத்தாங்கன்னா பயந்துடாதீங்க. எவ்வளோ டேட்டா கொடுக்குறாங்களோ, எவ்வளோ பெரிய பேராகிராஃப் வருதோ அவ்வளோ நல்லது நமக்கு. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஈஸியாக டயக்ராம் வரையலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்க. ஏ இஸ் தி மதர் ஆஃப் பி, ஹூ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி. ஹூ இஸ்னா இங்கே யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? யாரை பத்தி சொல்றாங்கன்னா, அந்த ஹூக்கு முன்னாடி கமா போட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, அவங்களதான் சொல்றாங்கன்னு அர்த்தம். நாட் அபவுட் ஏ. ஓகே, ஏ இஸ் தி மதர் ஆஃப் பி, ஹூ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டினா என்ன அர்த்தம்? பி இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டின்னு அர்த்தம். ஓகே, அதாவது ஏ இஸ் தி மதர் ஆஃப் பி, அந்த பி யாருனா இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி அப்படி அர்த்தம். பியை பத்தியே கண்டினியூஸா சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம், நாட் அபவுட் ஏ. இது வந்து முக்கியமான பாயிண்ட். நிறைய க்வெஸ்சன்ஸ்ல இந்த மாதிரி ஹூ இஸ் தி அப்படின்ற வேர்டு நீங்க பார்க்கலாம். அதை யார் எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த ஹூக்கு முன்னாடி யாரையாவது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கமா கூட இருக்கும், சில டைம் இல்லாமலும் இருக்கும். யூஸ்வலாக கமா வரணும், அந்த பஞ்சுவேஷன் வரணும். அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்கள தான் மீன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஃப் இஸ் தி பிரதர் ஆஃப் ஒன் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஆஃப் சி, டி இஸ் தி டாட்டர் இன் லா ஆஃப் இ அண்ட் ஹேஸ் நோ சிப்ளிங்ஸ். அண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, முதல்ல யாரை சொன்னாங்களோ அவங்கள பற்றி அந்த சென்டென்ஸில். So, D is the daughter-in-law of E and D has no siblings. Okay? இங்க வந்து E பத்தி சொல்லல. Who அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா E வந்திருக்கும். And சொன்னதுனால இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்னா, D is the daughter-in-law of E and D has no siblings அப்படி அர்த்தம். Okay? இப்போ நம்ம டயக்ராம் வரையலாம். ஏபிசிடிஎஃப்னு ஆறு மெம்பர்ஸ் இருக்காங்க ஆஃப் ஏ ஃபேமிலினா, ஒரே ஃபேமிலியில் ஆறு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏ இஸ் தி மதர் ஆஃப் பி, ஸோ ஏ தான் மதர். ரவுண்ட் போட்டுக்கலாம், மதர் ஆஃப் பி. பி வந்து ஜெண்டர் தெரியல. ஹூ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி, அப்படின்னா பி வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் டி, அப்போ பி வந்து மேல் தெரியுது. B is husband of D. அப்போ மேரேஜ் ஆச்சு, D. D female. D தான் wife. B க்கு. ஓகே, நவ் நெக்ஸ்ட். F is the brother of one of the parents of C. நமக்கு F-ம் தெரில, C-யும் தெரில, அதனால் அதை பெண்டிங் வைப்போம். நெக்ஸ்ட், D is the daughter-in-law of E. பாருங்க, D இருக்காங்க. டாக்டர் இன் லா ஆஃப் இ அப்படின்னா என்ன? மருமகள். அப்போ கண்டிப்பாக இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இ. அப்போ தான் டி இஸ் தி டாக்டர் இன் லா ஆஃப் இன்றது வரும். கரெக்டாக டி வில் பி தி டாக்டர் இன் லா ஆஃப் ஏ அண்ட் இ. நம்ம கொடுத்துருக்கிறது டி இஸ் தி டாக்டர் இன் லா ஆஃப் இன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு D has no siblings. அப்ப D க்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல.
பிரதரோ சிஸ்டரோ இல்லைன்னு அர்த்தம். டி ஹாஸ் நோ சிப்ளிங்ஸ் அப்படின்னா. ஓகே, சி இஸ் தி சன் ஆஃப் டி. சி வந்து சன், யாருக்குன்னா டிக்கு. அப்ப சி வந்து சன், ஆப்வியஸ்லி பிக்கும் அவர் தான் சன். ஓகே, டயக்ராம் வரைஞ்சாச்சு. க்வெஸ்சன் என்ன, ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு ஏ? கண்டுபிடிக்க முடியுதா? ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு ஏ? சியை பத்தி தான் கேட்கறாங்க. வென் கம்பேர்டு டு ஏ, சி வில் பி தி கிராண்ட் சன் ஆஃப் ஏ. கரெக்டா, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இங்க இன்னொரு சென்டென்ஸும் கொடுத்துருந்தாங்க, எஃப் இஸ் தி பிரதர் ஆஃப் ஒன் ஆஃப் தி பேரண்ட் ஆஃப் சி. அது நமக்கு இங்க தேவைப்படல. ஓகே, க்வெஸ்சன் என்ன கேட்டாங்கன்னா, ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு ஏ தான். அதனால டைரக்டா சிக்கும் ஏக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தா தெரியும், போதும். ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு சி அப்படின்னா, ஏ வில் பி தி கிராண்ட் மதர். ஓகே, இந்த க்வெஸ்சன் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ பார்த்த ஆறு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எப்படி டயக்ராம் வரையிறது, எப்படி ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு சொல்லி நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ சில க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம், நீங்களும் ட்ரை பண்ணுங்க சைமல்டேனியஸாக. ஓகே, எ பர்சன் ஹூ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் மை சன்ஸ் சிஸ்டர் இஸ் மை யாருன்னு கேட்குறாங்க. அந்த பர்சன் யாரு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எ பர்சன், ஓகே, முதல்ல அந்த பர்சன் ஹூ இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் மை சன்ஸ் சிஸ்டர். மை சன்ஸ் சிஸ்டர்னு என்ன, மைன்னு நீங்க மை வச்சுக்கோங்க, ஒரு பர்சன் மை, நீங்க தான் மை சன், உங்களுடைய சன். அப்ப அவருக்கு ஒரு ஸ்கொயர். மை சன்ஸ் சிஸ்டர் யாரு, உங்களுடைய பொண்ணு. கரெக்டா, சன்னுடைய சிஸ்டர், மை சன்ஸ் சிஸ்டர். ஹூ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் மை சன் சிஸ்டர்னு யாரு, உங்க சன் சிஸ்டரோடைய ஹஸ்பண்ட் அப்படின்றாங்க. ஓகே, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேக்குறாங்க. க்வெஸ்சன் புரியுதா? இந்த க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்ணிட்டு வரணும்னா, லாஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்து வந்தீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். எ பர்சன் ஹூ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் மை சன்ஸ் சிஸ்டர்னா, மை சன்ஸ் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வரீங்க, மை சன் முதல்ல சன், அவங்களுடைய சிஸ்டர், சன்ஸ் சிஸ்டர். இது வரைஞ்சாச்சு, மை சன் சிஸ்டர் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வரோம், ஹஸ்பண்ட் ஆஃப் மை சன் சிஸ்டர், இந்த சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் வரைஞ்சாச்சு, அவங்கள தான் இந்த பர்சன் அப்படின்றாங்க. எ பர்சன் ஹூ இஸ் தி, ஹூனா யார் சொல்றாங்க, இந்த பர்சன் தான் சொல்றாங்க. ஓகே, இங்க நம்ம பர்சன் எழுதிக்கலாம். ஸோ எ பர்சன் ஹூ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் மை சன் சிஸ்டர் இஸ் மை, உங்களுடைய யாரு அப்படின்னா யாரு, இது உங்களுடைய டாட்டர் இல்லையா, இந்த சர்க்கிள் வந்து உங்க டாட்டர். உங்க டாட்டருடைய ஹஸ்பண்ட் யார் வருவா, உங்களுக்கும் சன் மாதிரி, அதனால சன் இன்லா. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். தமிழ்ல சொல்லணும்னா, உங்க பொண்ணுடைய ஹஸ்பண்ட் யாரு, மருமகன், ரைட். புரிஞ்சுதா? சோ சன் இன் லா இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், ஒய் இஸ் தி டாட்டர் ஆஃப் எக்ஸஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ் ஃபாதர் இன் லா. Why is X what? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கும் நம்ம டயக்ராம் வரையலாம்.
Y is the daughter of X உடைய brother உடைய wife உடைய father in law அப்படின்றாங்க. ஓகே, சோ X இருக்காங்க, X உடைய brother, X உடைய gender நமக்கு தெரியாதனால X சர்க்கிளோ பாக்ஸோ போடாம அப்படியே வச்சுக்கிறோம். X is brother, brotherனா நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம். X brother உடைய wife, அப்ப அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. wife-ஓட ஃபாதர் இன்லா யாரு வருவாங்க? கண்டிப்பா இவங்களுடைய ஃபாதர். அது எக்ஸுக்கும் ஃபாதர் தான், இந்த ஸ்கொயருக்கும் ஃபாதர் தான். அப்பதான் இந்த ஒய்ஃப்க்கு டபுள்யூன்னு வச்சுக்கலாம், ஓகே, பிரதருக்கு பின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இஸ் பிரதர் வரைஞ்சாச்சு பி அப்படின்ட்டு. பிரதர்ஸ் ஒய்ஃப், பிரதரோட ஒய்ஃப் டபுள்யூன்னு வரைஞ்சாச்சு. ஒய்ஃப் ஃபாதர் இன்லானா யாரு? ஃபாதர் இன்லா, எஃப்எல் அப்படின்னு போடுறேங்க. ஒய்ஃபுக்கு ஃபாதர் இன்லானா பிரதருடைய ஃபாதர்னு அர்த்தம். பியோட ஃபாதர், எக்ஸோட ஃபாதரும் அவர் தான். அவங்களுடைய டாட்டர் தான் ஒய். யாரோட டாட்டரு? ஃபைனலா யாருக்கு முடியுதோ அதுதான். ஒய் இஸ் எ டாட்டர் ஆஃப் யாரு? எக்ஸோட பிரதரோட ஒய்ஃபோட ஃபாதர் இன்லா அவங்களுடைய டாட்டர். ஓகே, சோ ஃபாதர் இன்லாவோட டாட்டர்னா யாரு? சன்னு பீன்னு தெரிஞ்சிருச்சு. டாட்டர் மேபி எக்ஸா இருக்கலாம், இல்ல இன்னொருத்தர் கூட யாராவது இருக்கலாம், இன்னொரு பொண்ணு கூட இருக்கலாம். ஓகே, அவங்க தான் ஒய் அப்படின்றாங்க. ஓகே, தர்ஃபோர் ஒய் இஸ் எக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஒய் வந்து எக்ஸோடைய என்ன தெரியுது? சிஸ்டர், ரைட். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். எக்ஸோட ஜெண்டர் நமக்கு தெரியல, அதனால நமக்கு கவலையும் இல்லை. ஏன்னா எக்ஸ் உடைய யாருன்னு தான் ஒய்யை பத்தி தான் கேட்கறாங்க. ஒய் இஸ் எக்ஸ் இஸ் சிஸ்டர். இதுவே எக்ஸ் இஸ் ஒய்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. கனாட் பி டிட்டர்மைண்ட், பிரதராகவும் இருக்கலாம் சிஸ்டராகவும் இருக்கலாம், நமக்கு ஜெண்டர் தெரியல எக்ஸ் பத்தி. ஓகே, நெக்ஸ்ட். ஷோயிங் ஏ போட்டோகிராஃப், பி செட் ஷீ இஸ் மை மதர்ஸ் மதர்ஸ் சன்ஸ் டாட்டர். ஹவ் இஸ் தி பர்சன் இன் த போட்டோகிராஃப் ரிலேட்டட் டு பி? ஸோ ஒரு போட்டோகிராஃப் காமிச்சு பீன்ற பர்சன் தான் சொல்றாங்க யாரு? ஷீ இஸ், ஷீனா சர்க்கிள் போட்டுக்கலாம். மை மதர்ஸ் மதர் சன்ஸ் டாட்டர், அதாவது இந்த பியோடைய மதர், பியோட மதர். மை மதர்ஸ், மைன்றது யாரை பத்தி சொல்றாங்க? பி தான் சொல்றாங்க. ஓகே, ஷோயிங் எ போட்டோகிராஃப், பி செட் ஷீ இஸ் மை மதர்ஸ், அப்படின்னா பியோட மதர், அவங்களுடைய மதர். மதர்ஸ் மதர்ஸ் சன், மதரோட சன்னா கண்டிப்பா இவங்களுடைய பிரதர். ஓகே, சன்ஸ் டாட்டர், அவங்களுக்கு ஒரு டாட்டர். ஓகே, ஷீ இஸ் மை மதர்ஸ், மதருக்கு எம்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வரைஞ்சாச்சு. மை மதர்ஸ் மதர் யாரு? கிராண்ட் மதர் வருவாங்க பி பொறுத்த வரைக்கும், ஜிஎம்னு வச்சுக்கலாம்.
மதர்ஸ் உறைஞ்சாச்சு. மதர்ஸ் சன், அவங்களுடைய சன்னுனா யாரு? எஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப எம் உடைய பிரதர், ஜிஎம்மோட சன். அப்ப ஜிஎம்க்கு டாட்டர் வந்து எம், சன் வந்து எஸ்ன்னு அர்த்தம். ஓகே, இதுவும் வரைஞ்சாச்சு. சன்ஸ் டாட்டர், இந்த சன்னுக்கு டாட்டர் டின்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ ஹவ் இஸ் தி பர்சன் இன் தி போட்டோகிராஃப் ரிலேட்டட் டு பி? எந்த பர்சனை பத்தி சொல்றாங்க? டியை பத்தி தான் சொல்றாங்க. ஏன்னா ஷீனா யாரு? டி. ஷீனா ஃபீமேல், டியும் இங்க நமக்கு ஃபீமேல் சிம்பிள் தான் வந்திருக்கு. ஷி இஸ் பி சொல்றாங்க. மை மதர்ஸ், அதாவது என்னோட அம்மாவோடைய எம். மதர்ஸ் மதர், ஜிஎம் அவங்க மதர்ஸ் சன், எஸ் சன்ஸ் டாட்டர் டி. அப்ப டேலி ஆயிடுச்சு நம்ம டயக்ராம். ஹவ் இஸ் தி பர்சன் இன் தி போட்டோகிராஃப் ரிலேட்டட் டு பி? இந்த பர்சன் யார் வருவாங்க? ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஷீ வில் பி தி கசின், ரைட்? ஏன்னா எம் வந்து அம்மா, அம்மா கூட பிறந்தவங்க, மாமா ஆவாங்க தமிழ்ல, மாமாவுடைய பொண்ணு. தட் வில் பி கசின். ஓகே, ஸோ சேம் ஏஜ் குரூப்ல தான் இருப்பாங்க கசின் அப்படின்னு. கூட பிறந்திருந்தா மட்டும்தான் பிரதர் சிஸ்டர் வரும். அடுத்த ஜெனரேஷன்ல வந்திருந்தா நெஃப்யூ நீஸ் இப்படி வரும். சேம் ஜெனரேஷன்ல வருது அப்படின்னா இட் வில் பி பிரதர் சிஸ்டர், பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, கசின், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இப்படிதான் வரும் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன் பொறுத்த வரைக்கும் டி வில் பி தி கசின் ஆஃப் பி. அது மேல இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஃபீமேல இருந்திருந்தாலும் பரவாயில்ல, கசின் ஆன்சர் பண்ணலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பே தெரியலன்னா கூட நம்ம கசின் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஹவ் இஸ் மை ஃபாதர்ஸ் மதர்ஸ் ஒன்லி டாட்டர் இன் லா சிஸ்டர் ரிலேட்டட் டு மீ? நம்ம வரையலாம் மை மீ, வரைஞ்சிக்கலாம். மேலா ஃபீமேலா தெரியாது. மை ஃபாதர், ஸோ ஃபாதர், ஃபாதர்ஸ் மதர்னா யாரு? அவங்களுடைய ஃபாதரோட மதர். அப்ப மீக்கு கிராண்ட் மதர் ஆயிடுவாங்க அவங்க. ஓகே, ஃபாதர்ஸ் மதர்ஸ் ஒன்லி டாட்டர் இன்லான்னா என்ன அர்த்தம்? இவங்களுடைய ஒய்ஃப். ஸோ இவங்க மதர் எம்னு வச்சுக்கோங்க, இவங்க இவங்களோட சன்னு, இதுதான் டாக்டர் இன்லா டின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மீ உங்க ஃபாதர் தான் எஸ், ஃபாதருடைய மதர் எம், மதரோட ஒன்லி டாக்டர் இன்லான்னா யாரு? டி, உங்க மதர் தான் வருவாங்க. அவங்க டாக்டர் இன்லா சிஸ்டர், இவங்களுடைய சிஸ்டர். அப்ப இன்னொரு சர்க்கிள். ஓகே, டாக்டர் இன் மதரோட ஃபாதரோட மதரோட டாக்டர் இன்லா இவங்க டி, அவங்களுடைய சிஸ்டர் ஒன்னு வச்சுப்போம். ஓகே, ஹவ் இஸ் ஒன் ரிலேட்டட் டு மீ? யார் வருது பாருங்க, அதாவது உங்களுடைய அம்மாவுடைய கூட பிறந்தவங்க. தட் வில் பி ஆண்ட். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் வில் பி ஃபாதர், டி வில் பி மதர், மதர் கூட பிறந்தவங்க ஆண்ட். தமிழ்ல நம்ம சித்தி இல்லை பெரியமா அப்படி வந்திருக்கோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்டுன்னு ஒரே ஒரு இதுதான். ஓகே, நெக்ஸ்ட், ஹவ் இஸ் மை கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சைல்ட்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் மதர் ரிலேட்டட் டு மீ? அகைன் மை கிராண்ட் மதர் அப்படின்னா
மீ மைனே கூட வச்சுக்கோங்க. மை கிராண்ட் மதர்னா கண்டிப்பாக அப்பாவோ அம்மாவோ இருப்பாங்க, அவங்களுடைய அம்மா தான் கிராண்ட் மதர். ஓகே, கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சைல்டு. இங்க நான் இப்போதைக்கு ஸ்கொயர் போட்டு வைக்கிறேன். ஓகே, இட் மே ஆல்சோ பி சர்க்கிள் இருக்கலாம். நான் ஜஸ்ட் ஸ்கொயர் புரிஞ்சுக்கிறதுக்காக சால்வ் பண்றதுக்காக போடுறேன். மை கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சைல்டு வில் பி மை ஃபாதர் ஆர் மதர். ஓகே, ஒன்லி சைல்ட்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா இங்க வந்து சர்க்கிள் தான் வரும். ஒன்லி சைல்ட்ஸ் ஹஸ்பண்ட்னா இங்க ஸ்கொயர் வந்துடும். ஓகே, ஸோ மை கிராண்ட் மதர், கிராண்ட் மதர் ஜிஎம், மை கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சைல்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் யாரு? உங்களுடைய ஃபாதர் ஆயிடுவாங்க. இவங்க ஃபாதர், இவங்க மதர். ஓகே, மைக்கு, மைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபாதர் அண்ட் மதர். க்வெஸ்சன் என்ன முடியல, என்ன வருது? ஒன்லி சைல்ட்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் மதர், ஹஸ்பண்டோடைய மதர், ஸோ இவங்களுடைய மதர். ரிலேட்டட் டு மீ, இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? திஸ் பர்சன் யார் வருவா? அவங்களும் கிராண்ட் மதர் தான். ஓகே, அம்மாவுடைய அப்பாவுடைய அம்மா. ஓகே, அம்மாவுடைய அம்மாவும் கிராண்ட் மதர் தான், அப்பாவுடைய அம்மாவும் கிராண்ட் மதர் தான். ஸோ ஹவ் இஸ் மை மதர், மை கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சைல்ட்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் மதர் ரிலேட்டட் டு மீனா, she will also be grandmother of me. Okay, next, how is Ramu's mother-in-law's only child's son related to Ramu? So Ramu irukanga uttra, again na solli iruken clear ah theriyama gender mudivu panna koodadhu. Ramu nonne male appdinu square podadinga, no. சால்வ் பண்ணும் போது தான் நமக்கு தெரியணும். ராமுஸ் மதர் இன்லா அப்படின்னு என்ன அர்த்தம்? ராமுக்கு மேரேஜ் ஆயிருக்கணும் ஒரு பர்சன், அவங்களுடைய மதர் தான் மதர் இன்லா ஆவாங்க. கரெக்டா? ராமுஸ் மதர் இன்லா வரைஞ்சாச்சு. மதர் இன்லாஸ் only child. ஓகே, இப்போதைக்கு நான் ராமு வந்து மேல் அப்படின்னு போடுறேன், அப்புறம் வேணா மாத்திக்கலாம். இப்படி வருமா டயகிராம்? ராமுஸ் மதர் இன் லா அப்படின்னா இவங்க தான், எம்எல் அப்படின்னு போடுறேன், மதர் இன் லா. ராமுஸ் மதர் இன் லாஸ் ஒன்லி சைல்டுன்னு யார் வருவாங்க? இவங்க தான் வருவாங்க. ஒன்னு நான் இண்டிகேட் பண்றேன். ஓகே, ஒன்லி சைல்ட்ஸ் சன், இவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க, சன் ஒன்னோட சன். ஓகே, ரிலேட்டட் டு ராமு. ராமுக்கு என்ன ஆகணும்னு கேக்குறாங்க. ஆப்வியஸ்லி ராமுக்கும் அவங்க சன் தான். ஸோ ஆப்ஷன் சி, சன் இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா ஒன்லி சைல்டுன்னு சொல்லிட்டாங்க அவங்க மதர் இன் லாக்கு, அப்போ ஒரே ஒரு குழந்தை தான், அது யாருன்னா ராமோட வைஃப் ஒன்னுன்றது. ஒன்னோடைய சன்னு யாரு? ராமோட சன்னு. தட் இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், மை மதர்ஸ் சிஸ்டர்ஸ் சன்ஸ் ஃபாதர்ஸ் மதர் இன் லா இஸ் ரிலேட்டட் டு மீ அஸ். அகைன் மைனே வச்சுக்கலாம். மை மதர் சர்க்கிள் போட்டுக்கலாம். மை மதர்ஸ் சிஸ்டர், அவங்களுக்கு சிஸ்டர். சிஸ்டர்ஸ் சன், அவங்களுடைய சன். சன்ஸ் ஃபாதர், சன்னோட ஃபாதர்னு யாரு? இவங்களுடைய ஹஸ்பண்ட். கரெக்டா? ஃபாதர்ஸ் மதர் இன்லா,
ஃபாதருடைய மதர் இன்லா அப்படின்னா யார் வருவாங்க? ஒய்ஃபோடைய மதர், கரெக்டா? ஸோ இந்த பர்சன் தான் எக்ஸ், இவங்கள தான் கடைசியாக சொல்கிறாங்க மதர் இன்லா. ஹீஸ் ரிலேட்டட் டு மீ, இவங்களுக்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஓகே, ஹவ் இஸ் திஸ் பர்சன் ரிலேட்டட் டு மீ? யாரு பாருங்க, எக்ஸுக்கு இவங்க ஒரு சைல்டு, இவங்க ஒரு சைல்டு, அந்த சைல்டோட பையன்தான் அல்லது பொண்ணு தான் மை. அப்ப எக்ஸ் வில் பி தி கிராண்ட் மதர், ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, பொண்ணோட குழந்தை, எக்ஸோடைய பொண்ணு தான் ஒன் அண்ட் டூ, அந்த டூவோடைய சைல்டு தான் மை. அப்ப மை யாரு? எக்ஸோடைய கிராண்ட் சைல்டு. எக்ஸ் யாரு? மையோடைய கிராண்ட் மதர். ஸோ ஹவ் இஸ் மை மதர், சிஸ்டர், சன்ஸ், ஃபாதர்ஸ், மதர் இன் லா இஸ் ரிலேட்டட் டு மீ அப்படின்னா தட் வில் பி தி கிராண்ட் மதர். இதுக்கு எப்படி வரைஞ்சிட்டு வரணும்? மை மதர், மைக்கு மதர் ரவுண்டு, மதருடைய சிஸ்டர் இன்னொரு ரவுண்டு, சிங்கிள் லைன் போடுறோம் சிஸ்டர்ன்றதுனால, சிஸ்டருடைய சன், சிஸ்டருடைய சன்னால கீழே, சன்னுனால ஸ்கொயர். சன்ஸ் ஃபாதர், சன்ஸ் ஃபாதர்னா யாரு? ஆப்வியஸ்லி ஒன்னோடைய ஹஸ்பண்டு, ஃபாதர் எஃப்னு வச்சுக்கோங்க, இது சன்னுக்கு எஸ், சன்னோட ஃபாதர் யாரு? ஒன்னோடைய ஹஸ்பண்ட். ஓகே, ஃபாதரோட மதர் இன்லா, ஃபாதரோட மதர் இன்லாம் யார் வருவாங்க? ஒய்ஃபோடைய அம்மா. ஸோ அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம், அந்த பர்சனோட முடியுது. ஹவ் இஸ் திஸ் பர்சன் ரிலேட்டட் டு மீ? யார்னா கிராண்ட் மதர். ஓகே, நெக்ஸ்ட், ஹவ் இஸ் டேவிட்ஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி டாட்டர் இன்லாஸ் சன்ஸ் ஒய்ஃப் ரிலேட்டட் டு டேவிட்? டேவிட்னு ஒருத்தர் இருக்காரு, மேலா ஃபீமேலா தெரியாது, அதனால டேவிட்னே வச்சுப்போம், டேவிட்ஸ் ஃபாதர், அதனால அவங்களுக்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். டேவிட்ஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி டாட்டர் இன் லா அப்படின்னு என்ன அர்த்தம்? டேவிட் அந்த ஃபாதருக்கு இருக்கிற ஒரே டாட்டர் இன் லான்னா அப்ப டேவிட் வந்து மேலே தான் இருக்கணும், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு ஃபீமேல், அவங்க தான் ஒன்லி டாட்டர் இன் லா ஃபார் திஸ் ஃபாதர். டேவிட் ஃபாதருக்கு ஒன்லி டாட்டர் இன் லான்னா இவங்க தான் வருவாங்க, டிஎல் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான் இண்டிகேஷனுக்கு. ஓகே, டாட்டர் இன் லா சன்னு, இவங்களுடைய சன்னு, அப்ப டேவிட்டுக்கும் சன்னு தான், டிஎல்லுக்கும் சன்னு தான், இப்ப எஸ்ன்னு வச்சுக்கலாம் சன்னுக்கு. சன்ஸ் ஒய்ஃப், ஸோ அவருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுடைய ஒய்ஃப்னா டபிள்யூன்னு வச்சுக்கலாம், சன்னோட ஒய்ஃப். ரிலேட்டட் டு டேவிட் யாருன்னு கேட்குறாங்க, ஸோ திஸ் ஒய்ஃப் இஸ் ரிலேட்டட் டு டேவிட், இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஹவ் இஸ் டேவிட்ஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி டாட்டர் இன் லாஸ் சன்ஸ் wife related to David, யாரு? This will be David பொறுத்த வரைக்கும் டாட்டர் இன் லா, ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகே, W தான் டாட்டர் இன் லா ஃபார் David, David will be the father in law for W, ஏன்னா W ஓட ஹஸ்பண்ட் எஸ், எஸ் உடைய அம்மா டிஎல், அப்பா டேவிட், எஸ்ஸோட ஒய்ஃப் வந்து டபிள்யூ. அப்ப டேவிடுக்கும் டபிள்யூக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, டபிள்யூ வந்து டேவிடுடைய மருமகள், டேவிட் வந்து டபிள்யூட மாமனார். ஓகே, ஸோ க்வெஸ்சன் என்ன, ஹவ் இஸ் டேவிட்ஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி டாட்டர் இன் லா சன்ஸ் ஒய்ஃப் ரிலேட்டட் டு டேவிட்னா,
daughter-in-law. Okay, next. Divya's father, pointing towards a person, said, "He is the brother of my father's only sibling. How is this person related to Divya?" Kegran. So, yaar solranga? Divya's father dhaan solranga. Okay. Appa Divya irukanga. Avangaloda father. Pointing towards a person. Father ku F nu vechikalam. Okay. Or person a point out panni solranga. He is the brother of my father. My father na yaaru? Ivar dhaan solraru. இவருடைய ஃபாதர் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஹி இஸ் தி பிரதர் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சிப்ளிங். மை ஃபாதர்ஸ் ஒன்லி சிப்ளிங்னா யாரு? ஒரே ஒரு கூட பிறந்தவங்க. ஓகே, ஹி இஸ் தி பிரதர் ஆஃப் my father's only sibling. B nu vechukonga. So F dhaan solraru. Enna solraru? He is the brother of my father's only sibling. My father na yaaru? A. Avarudaya only sibling. அவருடைய பிரதர் யாருன்னா ஏ அண்ட் பி தான் வந்துக்கும் இதுக்குள்ள. ஓகே, இதுதான் டயக்ராம். ஹவ் இஸ் தி பர்சன் ரிலேட்டட் டு திவ்யா? இந்த பர்சன் திவ்யாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இந்த பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த பர்சனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் யாரு? கிராண்ட் ஃபாதர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, எஃப் ஃபாதரு, ஏவும் கிராண்ட் ஃபாதர் தான் வருவாங்க. ஏவுடைய பிரதர் பி, அதாவது தாத்தாவுடைய அண்ணனும் தம்பியும், அவங்களும் நமக்கு தாத்தா தான் ஆகும். அதனால தே வில் பி, ஹவ் இஸ் தி பர்சன் ரிலேட்டட் டு திவ்யானா? கிராண்ட் ஃபாதர். Okay, next. Tinku, introducing a person to Rinku, said, "He is the father of your sister's son and he is also my mother's husband. How is Tinku's father related to Rinku's mother?" So konjam sentences la confusing a irukku. நம்ம டயக்ராம் வரையும் பொழுது அந்த கன்ஃபியூஷன் போயிடும். ஸோ டிங்கு இன்ட்ரடியூசிங் எ பர்சன் டு ரிங்கு செட். யார் அப்போ செட்டு? டிங்கு தான் சொல்றாங்க. டிங்கு செட், ஹீ இஸ் தி ஃபாதர் ஆஃப் யுவர் சிஸ்டர் சன். யுவர்னா யாரு? ரிங்குவோட சிஸ்டர் சன் அப்படின்றாங்க. ரிங்கு இருக்காங்க, ஆர்னு வச்சுக்கலாம். ரிங்கோட சிஸ்டர், அவங்களுடைய சன். ஹி இஸ் தி ஃபாதர் ஆஃப் யுவர் சிஸ்டர் சன். சிஸ்டர் சன்னுடைய ஃபாதர்னா யாரு? இவங்களுடைய ஹஸ்பண்ட். ஓகே, இவங்கள்னா ஹி அப்படின்றாங்க. ஹி இஸ் தி ஃபாதர் ஆஃப் யுவர் சிஸ்டர் சன். ரிங்குவோட சிஸ்டர் சன். ரிங்கு இன்னும் நமக்கு தெரியல, அதனால நம்ம ஆர்னே வச்சுப்போம். ஓகே, அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ மை மதர்ஸ் ஹஸ்பண்ட். அந்த ஹீ யாரு? டிங்குவோட மதரோடைய ஹஸ்பண்ட் தான். அப்ப டிங்கு வந்து கண்டிப்பா இங்கதான் வருவாங்க. டிங்கு அப்பதான் டிங்கோட மதர், அவங்க ஹஸ்பண்ட் ஹி வரும். ஓகே,
Rinku. How is Tinku's father related to Rinku's mother? Tinku's father yaaru? The he in the person. How is he related to Rinku's mother? Kekkuranga. Rinku's mother na yaaru? Ivangalude mother. Rinku male irundhal female irundhal namakku kavala illa. Adu yaaruna? Ivangalukku mother da. Ivanga one nu vechittal one ku mother da. Okay. So how is Tinku's father related to Rinku's mother na? Tinku's father he and the person ko Rinku's mother in the mother m in the person's ku ulla relationship kekkranga enna person how is Tinku's father related to Rinku's mother he will be son in law correct ah option c is the right answer he will be the son in law for this m abindranga ena m odia child yaar yaar aaru onnu onnu or ponnu maybe aar ponnu nu vechikittina rendu ponnunga inda one odia husband da he therefore he will be the son in law of that m Tinku's father is son in law of Rinku's mother puridha Tinku's father will be the son in law of Rinku's mother so option c is the right answer for this question so that's all for today's session about blood relations ungalku ellam purinjirukum nambren again thirumba neenga neriya practice pannanum mukkiyama the tree diagram eppadi varaiyirudhu abindrada practice pannunga and then relationship la nalla therinjikonga cousin na enna sibling na enna brother sister ku eppadi varaiyanum nephew niece na yaaru ipdindala nalla therinjikonga then it will be easier to answer any kind of questions that comes under blood relations okay thank you everyone for attending the session which is being organized by the Department of Employment and Training Government of Tamil Nadu and my best wishes for your upcoming exams nalla pannunga and my best wishes for your future career thank you